கோயம்புத்தூரில் கடந்த நாற்பத்தைந்து நாட்களாக மூடப்பட்டிருந்த மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை மெயின் மார்க்கெட் சில விதிமுறைகளுடன் செயல்பட அரசு அனுமதித்துள்ளது கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் விதமாக தமிழகத்தில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இருந்த நிலையில் தற்போது நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு நடைமுறையில் இருந்தாலும் அரசு சில தளர்வுகளை அறிவித்துள்ளது இதனால் மெயின் மார்க்கெட் செயல்பட அனுமதித்துள்ளதால் வியாபாரிகளும் அதை சார்ந்த தொழிலாளர்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் தனி மனித இடைவெளியுடன் மீன் வாங்கி செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளது தற்போது தூத்துக்குடி போன்ற சில இடங்களில் இருந்து மட்டுமே மீன் வருவதால் விலையும் அதிகமாக உள்ளது மீன் வரத்து அதிகமாகும் போது விலை வெகுவாக குறைய வாய்ப்புள்ளதாக மீன் மார்க்கெட் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் அதாவது சில கட்டுப்பாடுகள் வீசியிருக்காங்க மாஸ்க் கண்டிப்பாக போட சொல்லி அதாவது இங்கே இருக்கிற வியாபாரிகளும் லேபர்களும் மீன் வாங்க வரக்கூடியவர்களும் எல்லாருக்கும் மாஸ்க் போடணும்னு சொல்லியிருக்காங்க அதை சமூக சமூக இடைவெளி விட்டு அதே மாதிரி நிற்க சொல்லி வியாபாரம் பண்ண சொல்லியிருக்காங்க இதை வந்து இன்னைக்கு நாங்கள் கடைபிடித்து வியாபாரத்தை தொடங்கியிருக்கோம்